அனைவரும் இப்படி இருக்கிறீர்கள். இன்று 4ஆம் திகதி பிப்ரவரி 2021 வியாழன். இன்றைய நாள் நாம் இலக்க மதிப்பு என்ற தலைப்பில் பாடத்தை கற்றுக்கொள்ள உள்ளோம். கடந்த திங்கட்கிழமை நாம் இடமதிப்பு என்ற தலைப்பை படித்தோம். இன்று இலக்க மதிப்பை தெரிந்து கொள்ள உள்ளோம். இந்த அட்டவணையில் பார்த்தீர்கள் என்றால் 5 வீடுகள் கொடுக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு எண் கொடுக்கப்பட்டுள்ளது. கீழே ஆரஞ்சு நிறத்தில் அவ்வீட்டின் இடமதிப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. இவை யாவும் நாம் கடந்த திங்கட்கிழமை படித்த பாடம். இன்று நாம் புதிதாக படிக்க உள்ளது இலக்க மதிப்பு. சரி, 1 இடத்தில் 9 இருந்தால் அதன் இலக்க மதிப்பு என்னவாக இருக்கும்? 9 தான், சரிங்களா? அடுத்தது 10 இடத்தில் 3 இருப்பின் இலக்க மதிப்பு 30 வரும். 100 இடத்தில் 5 இருந்தால் 500. 1000 இடத்தில் 8 இருந்தால் 8000. 10000 இடத்தில் 2 இருந்தால் 20000. அதாவது அந்த இடத்தில் உள்ள எண்ணை எழுதிவிட்டு அந்த இடத்திற்கு எத்தனை சுழியம் வருமோ அத்தனை சுழியத்தை பின்னால் போட வேண்டும். 1 இடத்திற்கு சுழியம் வராது, ஆகையால் 9 மட்டும் எழுதியுள்ளோம். 10 இடத்திற்கு 1 சுழியம் வரும், ஆகையினால் 30. 100 இடத்திற்கு 2 சுழியம் 500. 1000 இடத்திற்கு 3 சுழியம் 8000. 10000 இடத்திற்கு 4 சுழியம் ஆக 20000. கீழே நீல நிற பெட்டியில நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு எண்ணையும் ஆசிரியர் எழுதியிருக்க. முதல்ல 10000 இடத்திலுள்ள 20000, 8000, 500, 30, 9. இதையெல்லாம் எழுதிவிட்டு இப்பொழுது நீங்க சேர்த்து பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு 28539 என்ற விடை வரும், சரிங்களா? எடுத்துக்காட்டை கவனிப்போம். அட்டையில் உங்களுக்கு ஆரஞ்சு நிற பெட்டியில் 38482 என்ற ஒரு எண் கொடுக்கப்பட்டுள்ளது. இதன் விடையை நாம் இலக்க மதிப்பில் தெரிந்து கொள்ள உள்ளோம். 2 1 இடத்தில் இருப்பதால் 2 என்று மட்டுமே எழுத வேண்டும். 10 இடத்தில் 8 இருப்பதால் 80. 100 இடத்தில் 4 இருப்பதால் 400. 1000 இடத்தில் 8 இருப்பதால் 8000. 10000 இடத்தில் 3 இருப்பதால் 30000. சரியா மாணவர்களே? இதையெல்லாம் நீங்க கூட்டி பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு 38482 என்ற எண் வரும். இன்னும் ஒரு தகவலை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். சுழியம் என்ற எண் அல்லது இலக்கம் எந்த இடமதிப்பில் வந்தாலும் நாம் விடையாக 1 சுழியத்தை மட்டுமே எழுத வேண்டும், சரிங்களா? சரி, இங்க ஒரு உதாரணம் பார்ப்போம். 45687. 6 என்ற எண்ணுக்கு கோடிடப்பட்டுள்ளது. 1, 10, 100 இடத்தில் 6 என்ற எண் உள்ளது, ஆகையால் விட 600. 2வது எடுத்துக்காட்டு 83658. இதில் 3 என்ற இலக்கம் கோடிடப்பட்டுள்ளது. அது எந்த இடத்தில் உள்ளது? 1000 இடத்தில் உள்ளது, ஆகையால் விடை 3000 அல்லது 3000. அடுத்தது 34651. இதில் 1 என்ற இலக்கம் கோடிடப்பட்டுள்ளது. அந்த இடத்தின் பெயரும் இடமதிப்பும் 1 தான், ஆனால் இலக்க மதிப்பு என்பதால் நாம் 1 என்று இலக்கத்தில் எழுதியுள்ளோம், சரிங்களா? அடுத்தது 46809. சற்று முன் ஆசிரியர் சொன்னேன் அல்லவா, சுழியம் எந்த இடத்தில் வந்திருந்தாலும் நாம் 1 சுழியத்தை மட்டும்தான் எழுத வேண்டும் என்று. இதுதான் அதற்கு நல்ல உதாரணம். 10 இடத்தில் சுழியம் வந்துள்ளது, ஆனால் நம்ம என்ன எழுதுறோம்? 1 சுழியம் மட்டும்தான் எழுதுறோம், சரிங்களா? அடுத்தது 84902. 8 என்ற எண் கோடிடப்பட்டுள்ளது. அந்த எண் எந்த இடத்தில் உள்ளது? 10000 இடத்தில், ஆக விடை 80000. இங்கு நாம் 2 தகவல்களை கவனத்தில் கொள்ள வேண்டும். 1, இலக்க மதிப்பை எண்ணால் எழுதுகிறோம், இலக்கத்தால் எழுதுகிறோம், அதை நம்ம மறக்க கூடாது. 2வது, எந்த இடத்தில் சுழியம் வந்தாலும் 1 சுழியம் மட்டுமே எழுத வேண்டும்.
சற்று நன்றாக பார்த்தீர்கள் என்றால் இங்கு இரண்டு பெட்டிகள் கொடுக்கப்பட்டுள்ளன. ஒன்று திங்கட்கிழமை நாம் படித்த பாடம் இட மதிப்பு எழுத்தால் எழுத வேண்டும். இன்று நாம் படித்தது இலக்க மதிப்பு இலக்கத்தால் அதாவது எண்ணால் எழுத வேண்டும். சரி, இரண்டிற்குமே ஆசிரியர் ஒரே எண்ணை தான் உதாரணமாக கொடுத்துள்ளேன், 45,793. சரி, இவ்வெண்ணில் 5 என்ற இலக்கம் கோடிடப்பட்டுள்ளது. இடமதிப்பின் விடை 1000. எழுத்தால எழுதியிருக்கோம், அந்த இடத்தின் பெயரை எழுதியிருக்கோம். சரியா மாணவர்களே? அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இலக்க மதிப்பெடுத்துல அதே 45,793 5 என்ற எண்ணுக்கு தான் கோடிடப்பட்டுள்ளது. இங்கு இலக்க மதிப்பு கேட்டிருக்கப்படுவதால் 5000 அல்லது 5000. உங்களுக்கு வேறுபாடு தெரிகிறதா மாணவர்களே? இடமதிப்பின் விடை எழுத்தால் எழுத வேண்டும், இலக்க மதிப்பின் விடை எண்ணால் எழுத வேண்டும். சரியா மாணவர்களே? இங்கு ஆசிரியர் உங்களுக்கு ஒரு 14 எண்களை எடுத்துக்காட்டாக கொடுத்துள்ளேன். ஒவ்வொரு எண்ணிலும் ஓர் இலக்கம் கோடிடப்பட்டுள்ளது. உங்களால் இந்த விடையை வரிசையாக சொல்ல முடிகிறதா என்று பாருங்கள். ஒருவேளை நீங்கள் சொல்லிவிட்டீர்கள் என்றால் நீங்கள் இன்றைய பாடத்தின் நோக்கத்தை அடைந்து விட்டீர்கள் என்று பொருள்படும். முயற்சி செய்து பாருங்கள் மாணவர்களே. இன்றைய பாடத்தை நன்றாக கற்றிருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு ஆசிரியர் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி மாணவர்களே.